இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து தந்து வருகிற இந்த ஊழியத்தின் பாதையிலே அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன், மகிமையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூடவே இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜெயமாக வாழும்படி கிருபை செய்திருக்கிறார். அவர் தாமே நம்மோடு இல்லாவிட்டால் நம்ம இந்த வாழ்க்கையை ஜெயமாக வாழ்ந்திருக்க முடியாது. பல்வேறு தருணங்களிலே இயேசு நம்மோடு கூட இருந்திருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கும் இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 11:8. தனக்கு அவன் சிநேகிதனாக இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு சிநேகிதனாக இருக்கிறார். அவர் நம்மோடு சிநேகிதனாக இருந்து நம்முடைய பல்வேறு சூழ்நிலைகளிலே சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனுக்கு எப்படி உதவுவானோ அதுபோல நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்து வருகிறார். இந்த வேத வசனத்திலே நாம் பார்ப்போமானால் ஒரு சிநேகிதனுக்கு வீட்டிலே விருந்தாளிகள் வருகிறார்கள். மற்றொரு சிநேகிதனிடத்தில் போய் அவன் உதவி கேட்கிறான். அது இரவு நேரமாக இருக்கிறது. அந்த இரவு நேரமாக இருப்பதினால் அந்த சிநேகிதன் அவனுக்கு உதவி செய்ய மறுக்கிறான். இவன் வருந்தி கேட்கும் பொழுது மறுபடியும் அவன் வருந்தி கேட்பதினால் எழுந்து அவனுக்கு உதவி செய்கிறான். உலக பிரகாரமான நட்புகள் நண்பர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். தங்களுக்கு உதவும்படியாக திராணி இருந்த போதிலும் அதை முழு மனதோடு முற்றிலுமாக செய்யாமல் அதுக்கு அவர்கள் மற்றவர்களுக்கு தன்னுடைய நண்பர்களுக்கு சிநேகிதருக்கு உதவி செய்வதற்கென்று ஒரு வரைமுறைகளை வைத்திருக்கிறார்கள். மேலும் சில நண்பர்களுக்கு அவர்கள் உதவி செய்வதே இல்லை. சில நண்பர்களுக்கு செய்வார்கள், சில நண்பருக்கு செய்ய மாட்டார்கள். முகதாட்சணியம் பார்ப்பார்கள். சில நண்பர்களுக்கு செய்ய வேண்டுமென்றால் சலித்து கொண்டே செய்வார்கள். மறுபடியும் நாம் சென்று கேட்கும்போது நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே சிநேகிதனாக இருந்து பல்வேறு காரியங்களிலே நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டதான காரியங்களை நமக்கு செய்தார் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். முதலாவது, இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல நண்பனை போல இருந்து நமக்காக வழக்காடுகிறார். யோபு 11:21 நாம் வாசிக்கும்போது யோபு கூறுகிறார், ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாக இருக்கும் என்று வாசிக்கிறோம். யோபு தன்னுடைய காலத்திலே உத்தமனாக இருக்கிறார். நீதியும் நியாயம் செய்து வாழ்ந்து வருகிறார். பொல்லாப்புக்கு விலகி வருகிறார். அப்படி இருந்த சூழ்நிலையிலும் சாத்தானால் சோதிக்கப்பட்டு உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் அவர் பருக்களால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் இழந்து வருத்தப்படுகிறார். தன்னுடைய நீதி நியாயங்களை தான் வாழ்ந்து வரும்போது தான் செய்த நீதி நியாயங்களை எடுத்து கூறி தான் ஆசீர்வாதமாக இருந்த காலங்களை கடவுளிடம் எடுத்து கூறி தன்னுடைய நீதி நியாயங்கள் நிமித்தம் தன்னுடைய பாடுகள் உபத்திரவங்கள் நீக்கப்பட்டு போகும்படியாக வேண்டிக்கொண்டு தன்னுடைய பாடுகளை எல்லாம் நீக்கி மற்றும் மறுபடியும் தான் இழந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி எனக்காக ஒரு சிநேகிதன் போல தேவனிடத்தில் யார் வழக்காடுவார் என்று அவர் கேட்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மோடு சிநேகிதனாக இருந்து நமக்காக எல்லா காலங்களிலும் வழக்காடுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் யோபு போல நீதிமான்களாக வாழ்கிறோமா? யோபு போல பொல்லாப்புக்கு விலகுகிறோமா? யோபு போல நாம் சன்மார்க்கனமாக இருக்கிறோமா என்றால் இல்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து இம்மட்டும் நமக்காக பரிந்து பேசி நமக்கு பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்று தந்திருக்கிறார். நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போகாமல் செய்திருக்கிறார். அவர் நல்ல நண்பனாக இருந்ததினால் மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார் என்பதை நாம் அறிவோம். அவர் நண்பனாக இருந்து நமக்கான காரியங்களிலே நாம் வீழ்ந்து விடாதபடி நமக்காக அவர் பரிந்து பேசுகிறதனால்தான் நாம் இன்றும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடே விண்ணப்பம் செய்கிறவராக இருக்கிறார். நண்பனாக இருந்து நமக்கு வாக்கு கடங்கா பெருமூச்சோடே விண்ணப்பம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து நல்ல நண்பனாக இருக்கிறார். நாம் அவருக்கு என்ன கைமாறு செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நல்ல நண்பர்களாக இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகளை கை கொண்டு அவர் கற்பனையிலையும் கட்டளையையும் விட்டு மீறாதபடிக்கு அவருடைய வேதத்தின் படி வாழும்போது இயேசு கிறிஸ்து பெருமூச்சோடு வேண்டுதல் செய்ய வேண்டியது அவசியமில்லை. அவர் நிம்மதி பெருமூச்சோடு நம்மை
தேவனிடத்திலே அடையாளம் காட்ட முடியும். எனவே நல்ல நண்பனாக இயேசு கிறிஸ்து இருந்து நமக்காக பரிந்து பேசியிருக்கிறார். இரண்டாவதாக பார்த்தோமானால் நம்முடைய இரகசியங்களை இயேசு பாதுகாக்கிறார். எரேமியா 9:4 நாம் வாசிக்கும் போது எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான் என்று வாசிக்கிறோம். உலக பிரகாரமாக எந்த ஒரு நண்பனாக இருந்தாலும் தன்னுடைய நண்பன் செய்த பாவங்கள், தான் நண்பர் தன்னிடத்திலே கூறிய இரகசியங்கள் எல்லாவற்றையும் ஒரு காலங்களிலே தாங்கள் பிரியும் போது அவைகளை மற்றவர்களுக்கு சொல்லிவிடுவார்கள். பல நேரங்களிலே அந்த நண்பனுக்கு கெட்ட பெயர் வர வேண்டும் என நினைத்து மற்றவர்களும் அதை பரப்பி அவனுடைய பாவங்களையும் அவனுடைய இரகசியங்களையும் மற்றவர்களுக்கு அறிவித்து அவனை தூற்றும்படி செய்து விடுகிறார்கள். அவனுடைய தலையை குனிய செய்கிறார்கள். தான் அவனோட நண்பனாக இருந்தோமே என்பதை பற்றி கவலை இல்லாமல் அவனை எப்படியாகவும் அழித்து விட வேண்டும், அவனுடைய இரகசியங்களை நாம் வெளியிட்டு அவனை அவமானப்படுத்த வேண்டும் என நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் பல்வேறு காரியங்களிலே பல்வேறு பாவங்களை நாம் செய்திருக்கிறோம். எந்த காலத்திலும் எந்த காரியத்திலும் நம்முடைய பாவங்களை மற்றவர்களுக்கு அவர் எங்கேயுமே சொல்லி காட்டியதில்லை. மாறாக அவர் என்ன செய்கிறார், நம்முடைய பாவங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறார். நண்பனை போல இருந்து இது செய்யாதே, இது தவறு என்பதை சுட்டி காட்டுகிறார். இந்த பாவத்திலிருந்து விடுபட்டு நீ வாழ வேண்டும் என விரும்புகிறார். ஒரு நண்பன் போல நீ இந்த பாவத்திலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும் என விரும்பும் நல்ல நண்பனாக இருக்கிறார். சாத்தான் தான் மற்றவர்களிடத்திலே பாவங்களை சுட்டி காட்டி அவர்களை தூற்றி திரிவான். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவங்களை எடுத்துரைத்து அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு அவன் வாழ வேண்டும், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என நினைக்கும் நல்ல நண்பனாக இருக்கிறார். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து எந்த காரியத்தையும் நமக்கு மறைக்க மாட்டார். உண்மையான நண்பனை ஆபத்தில் அறி என்று சொல்வார்கள். நாம் வேதாகமத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமின் வாழ்க்கையிலே இது நடந்தது. ஆபிரகாமும் லோத்தும் வாழ்ந்திருக்கிற காலத்திலே அவர்கள் பிரியும் சூழ்நிலையிலே சோதோம் கொமோரா பட்டணம் அழிப்பதற்காக மனசகுமாரன் வரும்போது அங்கே ஆபிரகாமிடம் சென்று சொல்லுகிறார், இதுபோல நான் சோதோம் குமாராவை அழிக்கப் போகிறேன் என்று. ஏன் ஆபிரகாமிடம் சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு தெரியும் லோத்துவை அவன் எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பான் என்று. எனவேதான் அவனுடைய குடும்பம் அழிந்து போகக்கூடாது, லோத்துவின் குடும்பம் அங்கே இருக்கிறது, அவன் அழிந்து போகக்கூடாது என்று நினைத்து நண்பனை போல இருந்து அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என நினைக்கிறார். பாருங்கள், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து நல்ல நண்பனாக இருந்து நம்முடைய குடும்பத்திலே எந்த ஒரு இழப்போ எந்த ஒரு இடர்பாடோ எந்த ஒரு நெருக்கங்களோ ஏற்படாதபடி பாதுகாத்து வந்தார். அதனால தான் நாம் இன்றும் சந்தோஷம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஆனால் உலக பிரகாரமான நண்பர்கள் நமக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் என்ன நினைப்பார்கள் பாருங்கள். அவர்கள் அந்த ஆபத்து நமக்கு வருகிறது என்றால் அந்த ஆபத்தை பற்றி நம்மளிடம் அறிவிக்க கூட மாட்டார்கள். எங்கே அந்த ஆபத்தை நாம் அறிவித்தால் அந்த ஆபத்தில் நாம் மாட்டிக்கொள்வோமோ என்று நினைப்பார்கள். ஆபத்தில் விட்டு நம்மளை விட்டு விலகி ஓடுவார்கள். உண்மையான நண்பனை ஆபத்தில் அறி என்று சொன்னது போல உலக பிரகாரம் நண்பர்கள் ஆபத்திலே ஓடி போவார்கள். இயேசுவானவர் நம்முடைய ஆபத்திலே நம்மோடு இருந்து நல்ல நண்பனாக இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். எனவே இயேசு கிறிஸ்து நம்மோடு நல்ல நண்பனாக இருந்து நம்மை பாதுகாத்தார். நாம் அவரோடு நல்ல நண்பனாக இருந்து நாம் அவருக்கு அவருடைய கற்பனையிலும் கட்டளையிலும் கை கொண்டு வாழும்போது இன்னும் அநேக காரியங்களிலே நமக்கு கூடவே இருந்து நம்முடைய காரியங்களிலே அவர் எப்போவுமே கூடவே இருந்து ஆசீர்வதிப்பார். எனவே நமக்கு நம்முடைய பாவங்களை யாரிடமும் அறிக்கை செய்யாத, நம்மை தூற்றாத, மேலும் நமக்காக பரிந்து பேசுகிற, நமக்குடைய தீங்கிலே நமக்காக பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்துவை நண்பனாக ஏற்றுக்கொள்வோம். அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். இயேசுவே, நீரே நல்ல நண்பனாக இருந்து இம்மட்டும் எங்களை வழி நடத்தினீர். இனிமேலும் நீர் நல்ல நண்பனாக இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.